உத்தரப்பிரதேசத்தில் பாரதிய ஜனதா கட்சி இரண்டாவது முறையாக ஆட்சியை பிடிக்க என்ன காரணம்? நல்லா இருக்கு ராஜா, உங்களுக்கு நல்லா இருக்கு. இப்படியே மைண்டன் பண்ணியும் ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு. பாரு, நமக்காக அம்மட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில காத்து கிடக்குறாங்களே. கோகுல்ராஜ் கொலை வழக்கில் அந்த வக்கீல், கம்யூனிஸ்ட் வக்கீல் பாப்பா மோகன், அவர் ஒரு கொடூர மனம் படைத்தவர். நேரடியா சொல்றேன், வழக்கறிஞர். அவர் அந்த இயக்கத்துக்காக நிதி திரட்டுவது, கோவையிலே எங்கள் மக்களை குண்டு வைத்து கொலை செய்தார். இந்த ஆக்டு குடுக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். உன்ன கோவையிலே பொதுமக்களை குண்டு வைத்து கொலை செய்த அந்த கொடியவர்களுக்காக ஆஜராகி வாதாடி இன்றளவு முழுக்க முழுக்க பயங்கரவாதிகளுக்கு, பிரிவினைவாதிகளுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு அர்பன் நக்சல் பாப்பா மோகன். பாப்பா மோகனுடைய அந்த எங்க வயிற்றுச்சல் எல்லாம் அந்த தலையில விழுகும் நிச்சயமா. என்னைக்காவது ஒரு நாள் நீங்க எல்லாம் சொன்னா பழிக்கவே பழிக்காது, நான் ரொம்ப நல்லா இருப்பேன். எத்தனை பேர் துடிக்க துடிக்க செத்தாங்க. அப்படிப்பட்ட கொலையாளிகள் போய் ஆஜராயிட்டு இந்தியாவுக்கு எதிராக பேசிட்டு, இந்த தேசத்திற்கு எதிராக பேசிக்கொண்டு, தொடர்ந்து இந்த பாப்பா மோகன் தன்னை வந்து அப்படி முன்னிறுத்திட்டு இருக்கிறார். நிச்சயமா கடவுள் அந்த ஆளுக்கு தண்டனை கொடுக்கும். நீ இப்படியே கத்திட்டு கிடறான் மயிரே. எது மயிரா? எதுக்குங்க எப்ப பார்த்தாலும் தேர்தல் நடத்திக்கிட்டு நல்ல திட்டங்களை நிறைவேற்ற முடியாம கூடுதல் செலவினங்கள்? இதை ஒரு ஒழுங்குபடுத்த வேண்டும். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது நல்ல திட்டம். யாருங்க யாருக்கோ புரிஞ்சு போச்சு. தமிழகத்திலே தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம், இந்த ஒன்றியம், வந்தே மாதரத்துக்கு எதிர்ப்பு, இந்த திராவிட மாடல், நினைச்சா பெட்ரோல் பங்கல நெருப்பு கொடுத்த மாதிரி வயிறு பட்டிட்டு எரியுது. எனக்கு உடம்புல எரியுது, குனிஞ்சிட்டு பர்னால தடவு. இதெல்லாம் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா நிச்சயமா தமிழ்நாட்டுல இந்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே திமுக அரசு டிஸ்மிஸ் செய்யுங்க அப்படின்னு நாங்க காங்கிரஸ்காரன் கிடையாது. சொல்லு, நீதான் தைரியமான ஆளு. சொல்லு, திமுக இப்படி தொடர்ந்து தேச விரோதிகளுக்கு ஆதரவாக, பிரிவினைவாதிகள் ஆதரவாக இருந்து கொண்டே இருந்தால் நாட்டை பத்தி மகரை இந்திய தேசிய ஒருமைப்பாட்டிற்கு எதிராக ஒன்றியம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்திக் கொண்டிருந்தால், ஒன்றிய அரசு என்று சொன்னால் உங்களுக்கு எரியுமா என்றால் நன்றாக குவி சொல்வோம். இது ஒன்றிய அரசு. ஒன்றிய அரசு கவர்னரை தொடர்ந்து அவமானப்படுத்திக் கொண்டிருந்தால், கிடையாது. அதை தாண்டி அது ஒரு சிந்தனை, சிந்தனைகளை அழிக்க முடியாது. எத்தனை வருஷம் கழிச்சு வந்தாலும் ஒருத்தன் இல்ல ஒரு பெண் கண் முன்னாடி நடக்கிற ஒரு ஏற்றத்தாழ்வையோ ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு இன்இக்வாலிட்டியை பார்த்து குரல் கொடுக்கிற ஒவ்வொருத்தங்களும் பெரியார் தான். பெரியார் இஸ் அன் ஐடியா. நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? இதை திணித்துக் கொண்டே இருந்தால் நிச்சயமாக இங்கு ஒரே நாடு ஒரே தேர்தல், 356 பிஜேபி பயன்படுத்த வேண்டும் என்று இந்து மக்கள் கட்சி வலியுறுத்த வைக்காதீங்க. மஜா ஆகயா, மஜா ஆகயா, தைரியம் இருந்தா செய்யறா பாக்கலாம். இப்ப நாங்க எச்சரிக்கிறோம், சும்மா நானா ஸ்டாலினுடைய ஆட்சி செயல்படுத்துறாங்க வெளிப்படையா தெரிஞ்சதே. எதுக்கு தாங்க முடியலன்னு சொன்னியே, விஷம் குடிச்சிட்டு சாவு. எல்லாமே குத்து குத்துன்னு சொல்லீங்களே, மோதிர கையில ஒரே ஒரு குத்து குத்திர. ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே, போனா போகுதுனே, ஒரு குத்து குத்துனே. அப்படியா? சரியா, உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.